Hi my friends, in just 2 weeks from now, we'll be welcoming 2024. In the day of the year, we wish for everyone. We wish for a message. We will acknowledge the message. இப்படியே 31st, 1st, 2nd, 3rd வரைக்கும் ஓடிடும். சில நேரங்களில் நமக்கு இது வந்து ஒரு எரிச்சலாக கூட இருக்கும். ஏனென்றால் நம்முடைய சமுதாய அந்தஸ்தை பொறுத்து எத்தனை பேர் அனுப்புவாங்க நமக்கு தெரியாது. ஒன்றும் கேட்டிங்களேன்னா எல்லா மெசேஜும் நம்ம பார்க்குறோமான்றதே கேள்விக்குறி. அதே போல் நாம் எல்லாருக்கும் அனுப்புகிறோமே அவங்கெல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்றதே கேள்விக்குறி. ஐ ஹேவ் அன் அட்வைஸ் ஃபார் யூ. Do not send New Year greetings. புது வருடத்திற்கு புது வருட கிரீட்டிங்ஸ் அனுப்பாதீங்க. என்ன இந்த ஆள் வேறு மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா, அண்மை காலங்களில் இது ஒரு ரிச்சுவலாக போயிடுது. எல்லாரும் அனுப்புகிறாங்களோ நாமளும் அனுப்புவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை பேர் நம்ம கிரீட்டிங்ஸை பார்க்குறாங்க தெரியாது. சில நேரங்களில் ரொம்ப எம்பராசிங்காக இருக்கும். நாமளாக ஃபோன் பண்ணி கேட்போம், நான் நியூ இயர் கார்டு அனுப்பிச்சுனே வந்துச்சா அப்படின்ட்டு. ஒருத்தருக்கு ஒரு வருடத்தில் இந்த நாளில் தான் அதிகமான கிரீட்டிங்ஸ் டெலிஃபோன்கள்லாம் வரும். அப்போ என்ன செய்யலாம்? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான விஷயம். பலர் செய்யறத நம்மளை செய்யறதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பலர் செய்யாதத நம்ம செய்யலாம். எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்கணும். அவங்க வீட்டில் அவங்க வீட்டு குழந்தைகள் பர்த்டே வரலாம், அவருடைய பர்த்டே, நம்ம நண்பர்களுடைய வெட்டிங் டே வரலாம், இல்லை அவரை பற்றி ஏதாவது நம்ம நல்ல விஷயம் கேள்விப்படுறோம், இல்லை அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, இல்லை ஒரு புது வேலையில் போய் சேர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ நல்ல காரியங்கள் நமக்கு உற்றார் உறவினர்களுக்கு நடக்குது. அது மாதிரி சமயத்தில் நீங்கள் அவங்க க்ரீட் பண்ணுங்கள். நான் இன்னொரு விஷயமா சொல்ல விரும்புகிறேன். இப்போல்லாம் எல்லோரும் அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இப்போல்லாம் எத்தனை பேர் லெட்டர் போட்டு உங்களுக்கு கவர் வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வெரி வெரி ரேர்லி. என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் கேஆர் பத்மநாபன், அவர் பிரிட்டானியா கம்பெனியில் ஒரு உயர் பதவியில் இருந்து ரிட்டையர் ஆனார். எனக்கு தெரிந்து கடந்த 28-29 ஆண்டுகளில் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பர்த்டேக்கு, என்னுடைய வெட்டிங் டேக்கு அவர் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு கார்டு அமைச்சிருவார். அந்த கார்டில் அவருடைய தனித்தன்மையோடு அந்த ஒரு பர்சனல் டச்சோடு அவருடைய கையெழுத்தில் ஒரு மெசேஜ் அனுப்புவார். அது கூட பிரிண்டட் மெசேஜ் இல்லை, அவருடைய பேனாவை எடுத்து அந்த அழகான அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி அனுப்புவார். இது நாள் வரையில் ஒரு வருடம் கூட அதை நான் மிஸ் பண்ணது கிடையாது. அவர் பல நேரங்களில் வெளிநாடுகளில் இருப்பார். அப்போ கூட அது முன்னேற்பாடாக எழுதி வச்சுட்டு போயிடுவார் போல். கரெக்டாக வந்துடும், ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துடும். என்னுடைய பர்த்டேவோ என்னுடைய வெட்டிங் டேவோ எனக்கு மறந்தால் கூட அவர் மறக்க மாட்டார். அவரை பற்றி அடிக்கடி நான் சொல்லுவதுண்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அவரை பற்றி பேசினேன். ஏன்? இந்த அளவுக்கு அந்த பர்சனல் டச்சை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. நீங்கள் கூட என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அன்றாடம் எத்தனையோ பேர்களுக்கு தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும். அது இருக்கட்டும், அதுக்கு தனி, அது ரொம்ப ஃபாஸ்ட், உடனே செய்கிறதுக்கு ஒரு நமக்கு நேரத்தை நிறைய மிச்சப்படுத்துது. ஆனால் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணலாம். அது ஒரு சாதாரண பேப்பரில், ஒரு ஒயிட் பேப்பரில் கையில் எழுதி போஸ்ட் பண்ணலாம். ஒரு கவர் வச்சுக்கோங்க, அது ஸ்டாம்ப் வாங்கி வச்சுக்கோங்க, ரெகுலராக எழுதலாம். ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேருக்கு அவங்களுக்கு போய் சேரும்பொழுது வித்தியாசமாக இருக்கும். அதுபோன்று போஸ்ட்டில் வர கவரை கண்டிப்பாக அவங்க பிரித்து பார்ப்பாங்க. இந்த ஐடியா எனக்கு என்னுடைய நண்பர் திரு கேஆர் பத்மநாபன் சொல்லும்பொழுதும் எனக்கு செய்யும்பொழுதும் எனக்கு தோணுச்சு. அது மட்டுமில்லை, எனது தந்தையார் அவர் இது தான் பண்ணுவார். அப்போல்லாம் போஸ்ட் கார்டு உண்டு, அந்த போஸ்ட் கார்டு வாங்கி வச்சுப்பார். எப்போவுமே கையில் ஒரு பேனாக இருக்கும். அவருடைய சின்ன டைரியில் அவருடைய நண்பர்களுடைய அட்ரஸ் எல்லாம் இருக்கும். கிடக்கடன்னு எழுதிடுவார். இந்த பக்கம் யாரெல்லாம் போனாங்களேன்னா, இந்த தம்பி இதை அங்கே போஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லுவார், போஸ்ட் பண்ணுவாங்க. அவருக்கு இருந்த ஒரு கான்டாக்ட் இமேஜினே பண்ண முடியாது. எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க கான்டாக்ட்ஸ். ஸோ இந்த வருடத்திலிருந்து இந்த ஒரு புதிய
வழிமுறையை நீங்கள் பயன்படுத்தலாம். டு நாட் சென்ட் கிரீட்டிங் கார்ட்ஸ், நியூ இயர் கிரீட்டிங் கார்ட்ஸ், சென்ட் வெட்டிங் கார்ட், பர்த்டே கார்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏனென்றால் வி நீட் டு பி ரிமெம்பர்ட் இஃப் பீப்புள் வாண்ட் டு ரிமெம்பர் அஸ். ட்ரை இட் அவுட். சி யூ இன் மை நெக்ஸ்ட் எபிசோட்.